வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். பாஜக தங்களுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்கும் அமைப்பாக இடியை பயன்படுத்திட்டு இருந்தது அப்படிங்கிறத பொதுவெளியில் பரவலாகவே வைக்கக்கூடிய விமர்சனமாக இருந்தது. அதை மேலும் உறுதிப்படுத்த வகையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தொடர்ச்சியான நெருக்கடிகள் கொடுக்கறத அவங்களால் பார்க்க முடியுது. மூன்று முறை சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு, ஆனால் அவர் ஆஜராகலை. அவர் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு. அவர் ஓப்பனாகவே நீங்கள் சொல்லியிருக்கிறார், பாஜக என்னை கைது செய்து சிறையில் அடைக்க விருப்பப்படுது, தேர்தலில் எப்படியாவது என்னை வந்து தேர்தலில் நான் பங்கெடுக்கக்கூடாது, என்னை அங்கே தான் அகற்றணும், அதுக்கான வேலைகள் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக செஞ்சுட்ருக்கான்னு சொல்லி தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், இன்று காலையிலேருந்து, அதாவது இன்றைக்கு ஜனவரி 4 வியாழக்கிழமை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்று காலையிலேருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய வீட்டை சுற்றிலும் டெல்லி காவல்துறையினர் நூற்றுக்கணக்கில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை இன்று தங்கள் அலுவலகத்தில் ஆஜராகுமாறு கெஜ்ரிவாலுக்கு 3வது சம்மன் அனுப்பியிருக்கிறது. கடந்த 2 சம்மன்களுக்கு, அழைப்பாணைகளுக்கு அவர் பதில் சொல்லவில்லை, 3வது சம்மன் இன்று வந்திருக்கிறது. அவர் சம்மன் சட்டப்படி அனுப்பப்படவில்லை, அதனால் தான் விசாரணைக்கு ஒத்துழைக்க முடியாது என்று கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த பின்புலத்தில் நேற்று இரவிலிருந்து வரக்கூடிய செய்தி, அவருடைய வீட்டில், கெஜ்ரிவால் வீட்டில், டெல்லி முதலமைச்சர் வீட்டில் இன்று அமலாக்கத்துறை சோதனையிடும், அவரை அமலாக்கத்துறை கைது செய்து அழைத்து செல்லும் என்று பரவலாக பேசப்படுகிறது. இன்று காலை 7 அந்த தகவல் ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ மணி வந்து 1 ஆக போகுது. ஒரு மணி நேரத்துக்கு முன்பு நிலைமை சற்று மாறியது. எல்லா தொலைக்காட்சி சேனல்களும் அமலாக்கத்துறையோட சோர்சஸ் சொல்கிறது, அவரை கைது செய்யும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்று அவர்கள் சொன்னதாக செய்தி வருது. ஆனால் இந்த டென்ஷன், இந்த பதட்டம் ஏன் வந்தது? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னால் நூற்றுக்கணக்கில் காவல்துறையினரை குவிக்க வேண்டிய அவசியம் மோடி அரசுக்கு ஏன் வந்தது? டெல்லி போலீஸ் நேரடியாக உள்துறை அமைச்சரின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியது. ஒரு முதலமைச்சர் வீட்டு முன்னால் 100 போலீஸை குவித்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி சோதனையிட போகிறாங்க அப்படின்லாம் பேசுவது, அந்த பதட்டத்தை உருவாக்குவது பிஜேபி அரசின் மற்றும் ஒரு கீழ்த்தரமான அரசியலுக்கு முன்னுதாரணம் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சார், ஏற்கனவே இந்த விவகாரத்தில் சிறையில் இருக்கக்கூடிய மணி சிசோடைய விஷயத்தில் குற்றச்சாட்டை நிரூபிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஆதாரம் இல்லாமல் இடி திணறதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டு இறங்குறாங்க? முதல்வரே கைது செய்யணும் அளவுக்கு எப்படி ஃபுல் ஃப்ளெஜ்டு இறங்குறாங்க? அது இடியுடைய ஆணவத்தின் வெளிப்பாடு. ரெண்டாவது, இப்போ சிசோடியா கைது செய்யப்பட்டு அடுத்த மாதம் பிப்ரவரியோட 1 முடியுது. அவருடைய ஜாமீன் மனு 2 மேலே உச்சநீதிமன்றத்தில் வரும்போது, முதல்ல விசாரணையின் போது ரொம்ப வீரவசனம் பேசிய உச்சநீதிமன்றம், அவருடைய வழக்கில் ஆதாரமே இல்லை, விடுதலை செய்வோம் என்றெல்லாம் பேசியவர்கள் தீர்ப்பில் வரும்போது வேறு மாதிரி சொன்னார்கள். அவருடைய வழக்கில் வந்து ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னா ஜாமீன் மனு ரத்து பண்ணிவிட்டு 6 கேஸை முடிக்கணும் அப்படின்ட்டு, எத்தனை நாள் தான் அவர் சிறையில் வாடுவார் என்று சும்மா பூசி மழுகினார்கள். இன்றைக்கி தேர்தல்களுக்குள், இன்னும் 4 நடக்கக்கூடிய தேர்தல்களுக்குள் கெஜ்ரிவாலை உள்ளே பிடிச்சி போட்டால், டெல்லியிலையும் பஞ்சாப்லேயும் 20 இருக்குது மொத்தம், டெல்லியில் 7, பஞ்சாபில் 13, இந்த 20 ஆம் ஆத்மி கட்சியை சிதைத்து விடலாம் என்று அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தானே, எப்படியாவது கெஜ்ரிவாலுக்கு நெருக்கடியை உண்டாக்குவதற்காக இன்றைக்கு காவல்துறையினரை அவர் வீட்டில் முன் வைத்து அமலாக்கத்துறை கைது செய்யப் போகிறது என்ற தகவல் பரப்பப்பட்டது. 5-6 அந்த தகவல் ஓடிச்சு, அதுக்கு பிறகு அப்படி எந்த திட்டமும் இல்லை என்று சம்மன் அவங்க வந்து சோர்சஸ்ன்னு சொல்கிறாங்க. கூச்சம் இல்லாமல் பிஜேபி இதையும் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே எதிர்கட்சிகளை முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டும், இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா கட்சி தலைவர்களையும் சிறையில் போட்டுவிட வேண்டும் தேர்தல்களுக்கு முன் என்பதுதான் நரேந்திர மோடியின் திட்டம். அடுத்து ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இருக்கிறார், அவரும் இந்த மாதிரி 5-6 சம்மன் போட்டு வரலை, அவரையும் பிடிச்சி உள்ள போகிறதுக்கு ஏற்பாடு நடக்குது. ஹேமந்த் சோரன், கெஜ்ரிவால் ரெண்டு பேரையும் சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளில் அமலாக்கத்துறை ஈடுபட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்திய ஜனநாயகம் சவக்குழிக்கு போய் கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நிச்சயமாக நமக்கு கண் முன்னால் தெரிகிறது. சார், பொதுவாக நம்ம அரசியலை பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ஒரு ஊழல் விஷயத்துல, இதே விஷயத்துல ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி சேர்ந்த அரசியல் தலைவர் கைது செஞ்சு சிறையில் வச்சா அது அரசியல் பழிவாங்க நடவடிக்கைனு சொல்லி சொல்லுவாங்க. அது மக்கள்கிட்ட ஒரு அனுதாபம் கூட திரும்பத்துக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இப்போ இந்த விஷயத்துல, இடி விஷயத்துல எதிர்கட்சியினுடைய பல தலைவர்களை பாஜக இடி மூலமாக வேட்டையாடுறதை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் ஏன் வந்து பாஜகக்கு எதிராக எதிர்கட்சிகளான அனுதாபமும் மாறலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது மக்களே போல்வர் கயவர். வட இந்தியாவில் குறிப்பாக மக்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இந்து மதவெறி தலைவிரித்து ஆடுகிறது. நாம் ஏற்கனவே பேசியது தான், கடந்த வாரம் பேசியது போல் பிரசாந்த் கிஷோரோட அந்த 58 வீடியோ, எல்லா பாவத்தையும் பஞ்சமாக பாதகத்தை பண்ணிக்கிட்டு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை தொடர்ந்து இழைத்து கொண்டும் நரேந்திர மோடியாலும் பிஜேபியாலும் RSSஆலும் தொடர்ந்து இந்தியாவில் எப்படி வெற்றி வாகை சூட முடிகிறது என்றால், மக்கள் கயவர்களாக மாறிவிட்டார்கள். மக்கள் என்றால் வட இந்தியாவில் உள்ளவர்கள் பெரும்பான்மை மதவெறிக்கு ஆளாகிவிட்டார்கள். இந்துத்வா என்பதும், அதிதீவிர தேசியவாதம் அல்ட்ரா நேஷனலிசம்
தலைவிரித்து ஆடுகிறது. அதனால தான் அவர்களால் தொடர்ந்து வெற்றியை குவிக்க முடிகிறது. இந்த ஆணவத்தினால் தான் நம்ம என்ன பண்ணாலும் சல்தாக கத்துவானுங்க கத்துவானுங்க, எதிர்கட்சிங்க கத்திட்டு போட்டோம், மீடியா கத்துட்டோம், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்டில் நாங்கள் ஜெயிச்சிடணுன்ற அந்த ஆணவத்தில் தான் மோடி அரசு இந்த அளவுக்கு அட்டுவடியங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வீட்டு முன்னால் இவ்வளோ போலீஸ் ஒப்புவிக்கிறதெல்லாம் அராஜகத்தின் உச்சம், அயோக்கியத்தனம் இது. பிஜேபி இந்தியாவை வாழ தகுதியற்ற நாடாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. மூன்றாவது முறையாக மோடி ஜெயித்து ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியா சோமாலியா போல எத்தியோப்பியா போல மாறும். சோற்றுக்க பிச்சை எடுக்கக்கூடிய எலும்பு கூடு கொண்ட தோற்றம் நினைவில் இருக்கிறது இல்லையா? அகதிகள் நாட்டில் பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்து ஆடக்கூடிய நாட்டில் எலும்பு கூடாக மனிதன் கோமணத்தை கட்டி கொண்டு பிச்சை எடுப்பான் இல்லையா, அந்த நிலைக்கு இந்தியர்கள் மாறுவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதுதான் உண்மை. சென்ட்ரல் ஏஜென்சிஸை பயன்படுத்தி எலெக்டட் சீஃப் மினிஸ்டர்ஸை அரெஸ்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம், அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம். இந்த நாடு சுடுகாடாகும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உன்ன மாதிரி தான் அவங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கான், உங்களை பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுத்த மாதிரி தான் அவங்களையும் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கான். அது எப்படி ஒரு பிஜேபி முதலமைச்சர் வீட்டுக்குள்ளே கூட ஈடி போல எல்லாம் உத்தமனுங்களா அவனுங்கெல்லாம், அவர்களெல்லாம் உத்தமர்களா, யோகிய சிகாமணிகளா, ஊர் தாலி அறுக்காதவர்களா, ஊர் அடித்து ஒலைய போடாதவர்களா? ஒரு பிஜேபி சிஎம் வீட்டுக்குள்ளே கூட ஈடி போல, அது எப்படி அது? அப்போ எதிர்கட்சிகளை பழிவாங்கிறதுக்காக மட்டும் இந்த வேட்டை நாய்களை, அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற வேட்டை நாய்களை குறிப்பாக ஈடியை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் இல்லையா? என்ன நியாயம் இது? ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் அவர், அவருக்கு எதிராக நீ போலீஸை குவித்து ஈடி உள்ளே போவோம்னா உருப்பிடுமா இந்த நாடு, நாசமாக போவோம் இந்த நாடு? அதை தான் பிஜேபி விரும்புது. சோத்துக்கு பிச்சை எடுக்கக்கூடிய நாள் இந்தியாவில் வரப்போகுதுங்க, எழுதி வச்சுக்கோங்க. உணவுக்கு, அன்றாட உணவுக்கு தட்டேந்தி நீங்கள் பிச்சை எடுக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் வந்தே தீரும். மோடி அரசு தொடர்ந்ததுன்னா இப்போ இந்த இடி ரைடுகள் எதிர்கட்சியோட தலைவர்கள் மீது நடத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த விஷயத்தில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னா அவர் வந்து தனிப்பட்ட ரீதியாக போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியோட குரலாக வந்து தொடர்ச்சியாக வந்து எதிரொலிக்க மாட்டேங்குது. அவங்க இன்னும் மக்கள்கிட்ட இந்த விஷயத்தில் இறங்கி ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ண வேண்டிய தேவை ஒன்று உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த கருத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? மக்கள் தெருவில் இறங்கி போராடணுங்க, அவ்வளோதாங்க. எதிர்கட்சிகள் வந்து பிரச்சனையை தெருக்களுக்கு கொண்டு போக வேண்டும், இனிமேலும் கண்ணியம் காத்து கொண்டு இருக்கக்கூடாது. தெரு தெருவாக போராட்டத்தை வழி நடத்தணும். மக்கள் தான் தேர்தல் நடக்கும்னா தேர்தலையே கூட புறக்கணிக்கணும், அனைத்து எதிர்கட்சிகளும் தேர்தலை புறக்கணிக்கணும். நீயே ஜெயிச்சு போயிட்டு அப்படிதான் பார்லிமெண்ட்டை புறக்கணிச்சாங்க, பில்லெல்லாம் பாஸ் பண்ணி நடத்திட்டு போனோம். இன்னொரு 5 வருஷம் பார்ப்போமே, நீ ஜெயிச்சு போய் ஒன்று கிழிக்க போகிறது இல்லைங்க. சர்வதேச சமூகத்தின் பார்வை இந்தியா பக்கம் திரும்பல, என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்கள. 544 தொகுதியிலையும் பிஜேபி ஜெயிக்கட்டும், போய் கிராஷ் ஆவான்ல, மோதி நிற்பார்கள் இல்லையா? ஏன் அந்த ஐடியாவை இந்தியா கூட்டணி யோசித்து முடிவெடுக்கூடாது? ஒரு முதலமைச்சரை கைது பண்ணுவான், இன்னொரு முதலமைச்சரை கைது பண்ணுவான், எவனை வேணால் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுவான், 150 MPs தூக்கி வெளியில் போடுவான். நீ போனாலும் உன்னை தூக்கி அவன் வெளில போட போகிறான், எதுக்கடா போகிறீங்க பார்லிமெண்ட்டுக்கு? இந்தியா கூட்டணி ஒரு நாவல் ஐடியாவா? தேர்தலை புறக்கணிப்போம், மக்களிடம் போவோம், நீ இவிஎம்ஐ யூஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் தேர்தலுக்கு வரமாட்டோம், அந்த மாதிரி ஒன்று எடுங்க. இவிஎம் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்கிற சரிதானா சார்? எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. 2004-09 காங்கிரஸ் ஜெயிக்கும் போது இவிஎம்ஐ பற்றி நீங்கள் பேசலை. ஆனால் இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது, சாத்தியம்னு சில பேர் சொல்கிறாங்க. இவிஎம்ஐ டேம்பர் பண்ண முடியாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் வளர்ந்த நாடுகளிலேயே இவிஎம் இல்லாத காரணத்தால் 1% கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. அதனால் பேப்பர் பேலட்டுக்கு நம்ம போகிறது தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டாண்டை ஜெயித்தாலும் காங்கிரஸ் எடுக்கணும், ஜெயிச்சோன்னா அதை எடுக்காமல் தோக்கும்போதெல்லாம் எடுக்கிறதுன்றது ஏற்புடையதல்ல. ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அதை செய்ய முடியும்லாம் சிலர் சொல்கிறாங்க, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதனால் அதில் முழுவதுமாக இவிஎம் வந்து டேம்பர் பண்ணக்கூடியதுன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் ஜனநாயகம் என்பது என்ன, 1% கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது பேப்பர் பேலட்டில் இருக்க ஃபுல் ப்ரூஃபு இவிஎம்மில் கிடையாது. இவிஎம் மேலே எனக்கு இன்னமும் சந்தேகம் இல்லை. நான் இவிஎம்மை முழுவதும் நம்புகிறேன், நல்லா கவனிக்கணும். நான் முரண்பாடாக பேசுவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம், தயவுசெய்து நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இவிஎம் மீது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஜனநாயகம் என்பது என்னென்னா, எனக்கு சந்தேகம் இருக்கா உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்றது இல்லை, யாருக்குமே சந்தேகம் இருக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது பேலட்டில் வாக்கு சீட்டில் இருக்கக்கூடிய 100% நம்பகம் இவிஎம்மில் இல்லை. இவிஎம்மில் எனக்கு 1% டவுட் இருக்குது, 1%. சில பேருக்கு அது 50% இருக்குது, சில பேருக்கு 100% இருக்குது. யாருக்குமே 1% இருக்கக்கூடாது, 100% இருக்கக்கூடாது. அப்படி என்றால் நாம் பேலட்டுக்கு போகிறது தான் ஒரே வழி. குறைஞ்சபட்சம் அதை மனதில் வைத்து
அல்லது வேறு காரணங்களை சொல்லி தெளிவாக மோடி அரசின் அப்பட்டமான ஜனநாயக படுகொலைகளால் இந்த தேர்தல்களை நாங்கள் நம்பவில்லை. இப்போ ஏற்கனவே அவங்க தான் சொல்றாங்க இவிஎம் மிஷின் மீது ஒரு கூட்டத்தை வைக்கிறாங்க. ரெண்டாவது எலெக்ஷன் கமிஷனர் நியமனம் பண்றதுல எல்லாத்தையுமே மோடி அரசு இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஆர்டரை அத்தி குப்பையில் போட்டுட்டு இவங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் போடும்போது நீங்கள் ஜெயிச்சு போய் தான் என்ன கிழிக்க போறீங்கன்றாங்க. இந்திய வரலாறு இல்லாத அளவுக்கு 150 எம்பி சொத்துக்கு வெளியில் போட்டுட்டு அவங்க பார்லிமெண்ட்டை நடத்துகிறான்னா எதுக்கு அந்த பார்லிமெண்ட்டுக்கு போகிறீங்க? ஸோ இந்த உலகத்தின் கவனம் இந்தியா பக்கம் திரும்ப வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி கட்சிகள் தேர்தலை புறக்கணிங்க. அதன் மூலமாவது இவர்களுக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். நான் சொல்கிறது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புறக்கணிக்கணும்னா புறக்கணிக்கணும்னு சொல்லலை, அந்த ஐடியாவையும் பரிசீலனை பண்ணுங்கள். புரிதலையே நான் சொல்கிறது அப்படி ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்துங்க, அரசியல் இதே அப்படி ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்துங்க, அந்த ஆப்ஷனையும் யோசிங்க. அப்படி அந்த ஒரு ஒத்துழையாமை இயக்கம் மகாத்மா காந்தி எதனால் அங்கே அவர் என்றைக்கும் மகாத்மா காந்தியாக இருக்காரு, ஒத்துழையாமை இயக்கத்தோட மாண்பு என்னங்க, பெருமை என்னங்க, ஒத்துழைக்க மாட்டோம் வரிகுடா இயக்கத்தோட மாண்பு என்ன? யாராலையுமே யோசிக்க முடியாத விதத்தில் இந்த போராட்ட வடிவத்தை நம்முடைய தேசப்பிதா நமக்கு கொடுத்து விட்டு போனார் இல்லையா? அப்போ இன்னைக்கு அதை விட ஒரு மோசமான வெள்ளக்காரனை விட மோசமான கொள்ளைக்காரர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்ம போராட்ட வடிவமும் நாவலாக இருக்கணும் இல்லையா? அப்போ ஏன் வந்து நீ வந்து இப்படி யோசிக்கக்கூடாது? எலெக்ஷன் கமிஷனோட நியமனத்தில் அட்டுழியத்தை பண்ணிட்ட, இவிஎம்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீ எல்லா எதிர்கட்சிகளையும் பழி வாங்குற, இந்த சிஸ்டத்தை நீ கொலாப்ஸ் பண்ணுற, ஆகவே இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். நீயே ஜெயிச்சுக்கோ 543 தொகுதி, 543 நீயே உட்காந்துக்கோ, உன் வெயிட்டாலே நீ கீழே விழுவேன். பந்து எவ்வளவு மேலே 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 உயரப்போனாலும் ஒரு நாள் கீழே விழுந்தாகணும். இது மோடிக்கும் பொருந்தும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மோடி ஒன்றும் வரலாறுல தோன்றினா தோன்றப்போகிற முதலும் கடைசியுமான சர்வாதிகாரி கிடையாது. மோடி ஒன்றும் தோற்கடிக்கப்பட முடியாத சக்தி கிடையாது. அப்படின்னா உங்களோட போராட்ட வடிவங்களில் புதுமை வேண்டும். 543 தொகுதியும் லோக்சபா தேர்தலை புறக்கணிப்போம். நாங்கள் நாடு முழுவதும் போராட்டங்களை, இந்த அரசை உலுக்கக்கூடிய போராட்டங்களை நடத்துவோம், வரிகுடா இயக்கத்தை நடத்துவோம். இந்த அரசோடு எந்த விதத்திலும் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். என்ன பண்ண முடியும் அவனால்? இராணுவத்தை அறிக்கிட முடியுமா? யோசிச்சு பாருங்களேன் இந்த போராட்ட வடிவங்களால். நிச்சயமாக அது மக்கள்கிட்ட பேசப்பட்ட விஷயமா மாறும். ஆ நிச்சயமாக அது வந்து இப்போ இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இப்படியே இருக்காது, இப்படியே இருக்காது, இப்படியே இருக்காது. இதோட அதற்கு பிறகு வரக்கூடிய சூழல் இப்போ இருக்கிறத விட பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போதே சில பகுதிகளில், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சில கிராமம் வந்து நாங்கள் தேர்தல் போறக்கணும்னு சொல்லி அந்த கிராமமே வந்து ஒரு போர்டு வைக்கும், நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து விவாதமாக மாறும். மாறும் இல்லை, சர்வதேச அளவில் விவாதமாக மாறும் இல்லை, சர்வதேச சமூகம் மோடியை உழுக்கும் இல்லை. விஸ்வகுருன்னு சொன்னியா எனக்கு உன் நாட்டில் இந்த நிலைமை இருக்குன்னு கேட்பான்ல. ஏன் இந்த தேர்தலை எதிர்கட்சிகள் புறக்கணிக்கக்கூடாது? இந்தியா கூட்டணி 2024 மக்களவைத் தேர்தல்களை ஏன் புறக்கணிக்கக்கூடாது? ஏன் வரிகுடா இயக்கத்தை இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆரம்பிக்கக்கூடாது? ஏன் ஒத்துழையாமை இயக்கத்தை இந்தியா கட்சிகள் ஆரம்பிக்கக்கூடாது? இப்பொழுது இருக்கக்கூடிய சர்வாதிகாரி உலகில் தோன்றிய தோன்றப்போகிற முதலும் கடைசியுமான சர்வாதிகாரி கிடையாது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை விட இவர் ஒன்றும் மோசமானவர் கிடையாது. ஆனானப்பட்ட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை, எந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம்? சூரியனே மறையாத பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். ஏன் சூரியனே மறையாத பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம்? உலகம் பூரா நூற்றுக்கணக்கான நாடுகளை அடிமை கொண்ட பிரிட்டிஷார், ஒரு நாட்டில் சூரியன் மறைஞ்சினா இன்னொரு நாட்டில் சூரியன் எழும்பும். ஆனால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இருந்த நாடுகள் எதுலையுமே சூரியன் மறையிறதும் இல்லை, உதிக்கிறதும் இல்லை, எப்பயுமே சூரியன் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. அது அந்த அளவு உலகத்தை ஆண்டவன். அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை விரட்டி அடித்தவர் யார்? யாருடைய வழிகாட்டுதலாக நடந்தது? லட்சக்கணக்கான தேசபக்தர்கள் அதை சாதித்தார்கள். யாருடைய வழிகாட்டுதலில்? உலகமே கண்டிராத புதுமையான வழிமுறைகளால் நம்மால் அதை சாதிக்க முடிந்தது. வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்கண்ணா பாரதி. யார? தேசப்பிதா மகாத்மா காந்தியா இல்லையா? ஹாஃப் நக்கட் ஃபக்கீர்னாரு சர்ச்சில் மகாத்மா காந்தியா. யாராலையும் அசைக்க முடியாத சூரியனே மறையாத பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையே உலுக்கி நம் காலடியில் அவர்களை விழ வைத்து அவர்களை இந்தியாவை விட்டு வெளியேற்றியவர் மகாத்மா காந்தி. அவருடைய வழிகாட்டுதலால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் போராடியதும், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தங்கள் நல்லுயிரை ஈந்ததும், 100 கால போராட்டம், அதில் கடைசி 40 ஆண்டுகள் காந்திஜியின் தலைமையில் நடந்தது. அந்த வழிமுறைகளை இன்றைய கொள்ளைக்காரர்களிடமிருந்து இந்தியாவை காப்பாற்றுவதற்கு ஏன் எதிர்கட்சிகள் பின்பற்றக்கூடாது?
வரிகொடா இயக்கம் என் மூளையிலேயே உதிச்சுதான், முடியாதரா வரி கொடுக்க முடியாது போடா. ஒத்துழையாமை இயக்கம் எந்த விதத்தில் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். சவுத் ஆஃப்ரிக்காவில் சாதிச்சதுங்க அவர், முண்டாந்தடி எடுத்துகிட்டு போலீஸ்காரன் வரும்போது யாரும் பின்வாங்கி விட மாட்டாங்க, அவனை எதிர்த்து ஒரு அடி அடிக்க மாட்டாங்க, போய் காமிப்பாங்க. மண்டையில் அடித்தா மண்டை வெடிச்சு சாவான், கைகளில் கால்கள் அடிபட்டதுன்னா விழுந்து சாவாங்க, குத்துயிரும் கொலையுரமாக கிடப்பாங்க. ஒருபோதும் எதிரியை வெற்றி அடைய அனுமதிக்க மாட்டார்கள். நீ என்னை துண்டு துண்டாக வெட்டினாலும் நான் உனக்கு ஒத்துழைக்க மாட்டேன். உண்ணாவிரத போராட்டத்தோட வலிமை உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர், உங்கள் மனைவியோ, உங்கள் அப்பாவோ, உங்கள் தாத்தாவோ, உங்கள் மாமாவோ, உங்கள் பிள்ளையோ, அவங்க நினச்சதை நீங்கள் செய்யலைன்னா, உங்களை வழிக்கு கொண்டு வரதுக்கு அந்த போராட்டத்தை கையில் எடுத்தாங்கன்னா, நீங்கள் உங்கள் கதை முடிஞ்சுது, உங்கள் கதை முடிஞ்சுது. எப்பேற்பட்ட ஒரு தந்திரம் அது. அந்த மாதிரி ஏன் இந்த எதிர்கட்சிகள் ஒரு நாவலாக யோசிக்கக்கூடாது? இந்த சிஸ்டத்தில் மோடியை வீழ்த்துவது கடினம். அன்பு எங்கேயோ கோளாறு இருக்குது, அல்லது மக்களே கயவர்களாக மாறிவிட்டார்கள். நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது சொன்னீங்க, இந்த சிஸ்டத்தில் தான் நம்ம போராட முடியும், தவிர வெளியில் வேறு எதுவும் பேசிடாதீங்க, அந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாம், பட் இந்த சிஸ்டம் இன்னைக்குள்ளேயே இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே பண்ண முடியுன்ற நான். அதாவது பைபிளில் பழைய ஏற்பாடு இருக்குல்ல, ரெண்டு பைபிள் இருக்குல்ல, நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஒரு வார்த்தை வரும், தெர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன். சூரிய நிகழ் எதுவுமே புதுசு இல்லை, தெர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன். இந்த மாதிரி இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் போராட்டம்னு நான் சொன்னேன், இப்பயும் இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் போராட்டம். நான் அவனும் துப்பாக்கி எடுத்து போராட்டம்னு சொல்லலை, வெடிகுண்டு எடுத்து போராட்டம்னு சொல்லலை, பாம்பைன்னு சொல்லலை, வரிகொடா இயக்கம் தேசப்பேதா சொல்லி கொடுத்துக்கு நான் சொல்கிறேன். சொல்ல முடியாது, நாளைக்கு பிஜேபி கவர்மெண்ட் இதுக்கு கூட தீவிரவாத நடவடிக்கையும் கூட கேஸ் பண்ணுவோம். எதற்காக? தேசப்பிதாவை நினைவு கூறுவதற்காக இல்லையா? யோசிச்சு பாருங்களேன், மகாத்மா காந்தியை மறந்ததால் தான் இன்றைக்கு இந்திய அரசியல் எதிர்கட்சிகளுக்கு குறிப்பாக இவ்வளவு பெரிய ஒரு குழப்பமும் நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கிறது. அது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக எல்லா கட்சிகளையும் சேர்த்து சொல்கிறேன். இவர்களால் பிஜேபியை வீழ்த்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் தேசப்பிதாவை இவர்கள் மறந்தது தான். நமக்கு வழி காமிச்சிருக்காரு அவர். ஏன்னா நீங்கள் வந்து இவர்களை வந்து இவர்களுடைய ஆயுதங்களால் வீழ்த்த முடியாது. நமக்கு மகாத்மா காந்தி சொல்லி கொடுத்த வழிமுறைகள் இருக்குன்னு நினைப்பேன். இத்தகைய அணுகுமுறைகள் வந்து ஓரளவாவது அவர்களை புஷ்பேக் பண்ணுன்றேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும், ஒரு மாற்று சிந்தனையை கொடுக்கும். மக்கள் முடிவு பண்ணட்டுமேன்ற நான், இந்த தேர்தலில் நீ போட்டி போட்டு என்ன கிழிக்க போகிறேன்றான். நீ போடனாலும் 150 பேரை என்றைக்கு பார்லிமெண்ட்டை விட்டு அவன் வெளியில் தூக்கி போட்டுவிட்டு, இப்போ சட்டங்கள் அதுவும் கிரிமினல் லா 160 கால சட்டங்களை மாற்றிருக்காங்க, அது நடைமுறைக்கு வந்ததுன்னா கந்தரகோலங்க. ஜட்ஜுக்கு சட்டம் தெரியாதுங்க, வக்கீலுக்கு சட்டம் தெரியாது, போலீஸ்காரனுக்கு சட்டம் தெரியாது. மகாராஷ்டிரல போராட்டம் நடக்க ஆரம்பிச்சு சட்டத்தை எதிர்த்து போராட்டம் அதுதாங்க கொடுமைங்க. வக்கீலுக்கு சட்டம் தெரியாது, தீர்ப்பு எழுதுற ஜட்ஜுக்கு சட்டம் தெரியாது, போலீஸுக்கு சட்டம் தெரியாது. சாதாரண கேஸுக்கு அவன் போடுற சட்டத்தை போட்டானா பாலியல் குற்றத்தில் மாட்டுவீங்க உள்ள போய். பாலியல் குற்றவாளிக்கு சாதாரண சைக்கிள் திருடின சட்டத்தை போடுவாங்க. தீர்ப்பு எழுத வாதாடுற வக்கீலுக்கு தெரியாது பழைய சட்டமா புது சட்டமா. தீர்ப்பு கடைசியாக தீர்ப்பு கொடுக்குற ஜட்ஜுக்கு ஒரு இழவும் புரியாது. துக்ளக் தர்பார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் இது மோடி தர்பார். இந்த சட்டத்தை நீ மாத்திரல்ல, 160 ஆண்டு கால சட்டத்தை மாற்றும் போது நாடாளுமன்றம் எவ்வளோ தூரம் விவாதிச்சிருக்கணும்? விவாதமே இல்லாமல் 150 பேரை தூக்கி வெளியில் போட்டு சட்டத்தை நிறைவேற்றுறீங்களே, விளங்கமா இந்த நாடு? அன்னைக்கே நீங்கள் போராட்டத்தை வடிவெடுத்திருக்கணும்ல, முன்னெடுத்திருக்கணும்ல. இந்த அரசோடு எந்த விதத்திலும் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். எப்பேற்பட்ட வழிமுறையை தேசப்பிதா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காருங்க. நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாங்க, புரிதானே சொல்கிறது? அது அன்னைக்கு எப்படி ஒரு நாவல் ப்ரொட்டஸ்ட் மெத்தடாக இருந்ததோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. வரிகொடா இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், ஒருபோதும் எந்த விதத்திலும் இந்த ஏகாதிபத்தியவாதிகளோடு, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தோடு நான் ஒத்துழைக்க மாட்டேன்னு சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தார். அந்த மாதிரி மோடி அரசுக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கம், வரிகொடா இயக்கம், உச்சபட்சமாக தேர்தல்களை புறக்கணிக்கிறோம். நீ நடத்திட்டு போடா, நீயே நடத்திக்கோ, நீயே ஜெயிச்சுக்கோ, நீயே உட்காந்துக்கோ, நாங்கள் தெருக்களில் இருப்போம், நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். நான் சொன்னேன்ல, உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு உறுப்பினர், உங்களோட சின்னவங்களோ பெரியவங்களோ, உங்கள் சம வயதை சார்ந்தவர்களோ, அவர்கள் விரும்பின காரியத்தை நீங்கள் செய்ய மறுக்கும் பொழுது, உங்களை வழிக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டால் நீங்கள் நிலைகுலைந்து போவீர்கள். வழிமுறை இருக்குது. அதை விட்டுட்டு எனக்கு எவ்வளோ சீட்டு, உனக்கு எவ்வளோ சீட்டு, யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு, சவுத்தில் யார், நார்த்தில் யார், எனக்கு 10 சீட்டா, 3 சீட்டா. எதிர்கட்சிகள் தேசப்பிதாவை மறந்ததன் பலனை
அவர்கள் மட்டும் அனுபவிக்க மாட்டார்கள், இந்தியாவும் அனுபவிக்கும். அதனால தான் நாம் தொண்டை தண்ணி கிழிய கிழிய தொண்டை தண்ணி வத்த வத்த இவ்வளோ தூரம் பேசும். எப்பவுமே உங்களுடைய எதிரி உங்களோட பலம் வாய்ந்தவனாக இருக்கும்பொழுது, அவன் திரும்ப திரும்ப வெற்றி பெறும்பொழுது, உங்களுடைய போராட்டத்தின் வடிவங்களை நீங்கள் மாற்ற வேண்டும். ஒரு துளி ரத்தம் சிந்தாமல், குண்டு மணி அளவு வன்முறை இல்லாமல் உங்களால் இதை சாதிக்க முடியும். நமக்கு பாதை இருக்குது, நமக்கு வரலாறு இருக்குது, நமக்கு வழிகாட்டின தலைவர்களுடைய நினைவுகள் இருக்குது. எதையுமே இவங்க யோசிக்காம இல்லை, இது அவங்க யோசிக்கலன்னு பார்க்கலாமா அல்லது இறங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு? இல்லை, நான் சொல்கிறது வந்து ஒரு உட்டோப்பியனாக கூட இருக்கலாம், நான் மறுக்கல. நான் பேசிட்டு போயிடலாம், ஒரு ஏசி ரூமில் உட்காந்து நானும் நீங்களும் பேசிட்டு போயிடலாம். அவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய முட்கள் எனக்கு தெரியுது. நான் சொல்கிறத தான் அவங்க கேட்கணும் அப்படிலாம் நான் சொல்லலை. இது ஒரு பிரஜையின் குரல், இது ஒரு உரத்த சிந்தனை. அவங்க இதை கேட்கணும்லாம், நாளைக்கே அவங்க கேட்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. அன்பு, பட் உங்களுடைய எதிரி எந்த எல்லைக்கும் துணிந்து போவான், அவனிடம் எந்த மனித பண்புகளும் இல்லை. உங்களுடைய எதிரி எந்த நியாய தர்மத்துக்கும் கட்டுப்படாத ஒரு மனித உயிர் எனும் பொழுது, உங்களுடைய போராட்ட வடிவங்கள் புதுமையானதாகவும் அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடியவையாகவும், உங்கள் எதிரியை நிலைகுலைய வைக்கக்கூடியதாகவும், யாருமே யோசிக்காத கோணத்தில் யோசித்து எடுக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். அதில் ஒரு வழியாக நான் இதை முன்வைக்கிறேன், இதுதான் வழி, நான் சொல்லலை. இதையும் யோசியுங்கள். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு, எல்லா பிரச்சனைக்கும்னு யூனிஃபார்மாக சொல்ல முடியாது. மகாத்மா காந்தியை நீங்கள் நினைவு கூறுவீர்களே ஆனால், நிச்சயமாக இன்றைய சர்வாதிகாரிகளை, இந்தியாவில் இன்றைய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சர்வாதிகாரிகளை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சத்தீக முறையில், அஹிம்சை முறையில் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வழிமுறைகள் உங்கள் கண்களுக்கு புலப்படும். இல்லை சார், பல்வேறு கல்விக்கு ரொம்ப விளக்கமாக ஆழமாக உங்கள் கருத்தில் வழங்கியிருக்கேன். மிக்க நன்றி. நன்றி சார்.